Namaskaram Sondangare. Welcome to Poli Couple Vlog. Idu ungal Pradeep. Idu ungal Mini. Mini Mall. Mini Mall. Ippo vandu nammalu evada povane nammada sthalam. ஸ்தலம் அந்த செக்அப் பண்ற ஸ்தலம், செக்அப் இல்ல டெலிவரி ஸ்தலம். டெலிவரி ஸ்தலம் இதான் வந்து நாங்க எங்க டெலிவரி பாக்குறோம் அப்படின்றத உங்களுக்கு ரிவீல் பண்ண போறோம். ஆமா, சோ இந்த vlogல வந்து நீங்க காணாம போவான நம்ம எந்து கொண்டான கொச்சிலட்டு வந்தது, எங்க நாம டெலிவரி பார்க்க போறோம், எதுக்காக நீங்க கேக்கலாம் இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படினு. அதுக்கு எல்லாமே ஒரு அர்த்தத்தோட தான், ஒரு மீனிங்கோட தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஏனா எங்களுக்கு இது வந்து பெஸ்டா ஃபீல் பண்ணோம். இது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு இது. ஸோ அதை வந்து ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வேல கொண்டு போனோம். ப்ரெஷர் ஆக கூடாது, நாங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த செலிப்ரேட் பண்ணோம் இந்த ஒவ்வொரு மூமெண்ட்னு. ஹாஸ்பிடல் போலாம் பட் ஆனா சோ அது வந்து ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கும், அந்த ஒரு என்விரான்மெண்டே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து இந்த மாதிரி ஒண்ணு சூஸ் பண்ணாங்க. கூகுள் பண்ணி ரெஃபர் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நீ உங்களை காட்டுறோம் அது எங்கன்னு. அதுக்கு அப்புறம் நாங்க வந்து அத பத்தி டீடைல்ஸ் சொல்றோம். இப்போவே சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயி இவ்ளோ அப்படி இருக்கும். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கழிஞ்சு மார்னிங் 11:30 மாதிரியான அப்பாயின்ட்மெண்ட். இப்போ நம்ம நேரா போவானே. இப்போ ஸ்லோவாயிட்ட டிரைவ் பண்ணது. இப்போ உங்களுக்கு புது வீடா, வேக வேகமா அதெல்லாம் செட் பண்ணி தோசை சுடுறதுக்கு எங்களுக்கு லேட் ஆயிச்சு. ஆக்சுவலி 11 மணிக்கு வர சொன்னாங்க. 1:30 தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட் இருந்தது. பின்ன மாத்தி ஏர்லி ஆக்கி டெலிவரி பார்க்க வந்த இடம் இன் கொச்சி, தட் இஸ் பர்த் வில்லேஜ். நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க கரெக்டா. ஸோ இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நமக்கு அறியாம் பற்றும். லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தோணில்ல, லைக் ஒரு வீட்டில் வந்த ஒரு ஃபீலாயிருக்கும் நமக்கு இவ்வளோ ഉണ്ടാവുക. ஸோ அது തന്നെയാണ് നമ്മൾ ഈ ബർത്ത് വില്ലേജ് ചൂസ് ചെയ്യാനുള്ള കാരണം. ഇത് ആക്ച്വലി ഒരു നാച്ചുറൽ ബർത്ത് സെൻ്ററാണ്. ഇപ്പോൾ നമുക്ക് ഇവിടെ ഇപ്പോൾ നിങ്ങൾ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഒരു തിരക്കോ കാര്യങ്ങളോ ഒന്നും കാണാൻ പറ്റില്ല. കാരണം ഒരു ഗാർഡനും കാര്യങ്ങളൊക്കെ ആയിട്ട് നമുക്കൊരു പ്ലസൻ്റ് വൈബ് കൊടുക്കും. ഒരു ഡെലിവറിക്ക് ഒരു പ്ലസൻസ്, രണ്ടു പേർക്കും ഒരു നല്ലൊരു ഇതായിരിക്കും, ഫീൽ ആയിരിക്കും. അപ്പോൾ ഇത് ഞങ്ങളുടെ ആക്ച്വലി അന്ന് വന്ന ചെക്കപ്പിൽ ഞങ്ങൾക്ക് വീഡിയോ എടുക്കാൻ പറ്റിയില്ല. സോ അതിനാൽ ഞങ്ങൾ വന്ന് ഇത് വന്ന് കുറമ്പ നാൾക്ക് അപ്പുറം ഒരു ചെക്കപ്പ്ക്ക് താ ഇത് വീഡിയോ എടുക്കുന്നത്. ഞാൻ വന്ന് വെയിറ്റ് പണിട്ടിരിക്കേ റിസപ്ഷനിൽ. എനിക്ക് വന്ന് വൈറ്റൽസ് എല്ലാം ചെക്ക് പണി താ ഡോക്ടറെ പാക്ക വെപ്പാങ്ക മിഡ് വൈഫ് ആക്ച്വലി. ஸோ என்னை பிபி செக்அப் பண்ண கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வீடியோ எடுக்கிறது நிறைய பேருக்கு ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்கும், நிறைய டெலிவரிஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டலான்னு. ஸோ மாமா அப்படியே கவர் பண்ணார் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மாதிரி. ஸோ அங்கேனக்கு செய்துட்டு வைட்டல்ஸ் ஒக்கே செய்யும், பின்ன ஞாபகம் போய் டாக்டரை மீட் செய்யும். அப்போ ഇതൊക്കെ കാര്യങ്ങളാണ് ഈ ചെക്കപ്പിൽ നടന്നിട്ടുണ്ടായിരുന്നത്. സോ ഇതൊക്കെ ഒരു റീസൺ കാരണമാണ് ഞങ്ങൾ കൊച്ചിയിലുള്ളത്. അതൊരു 1 മന്ത് മുന്നേ തന്നെ ഇവിടെ വന്ന് താമസിക്കണം. നമ്മൾ അടുത്ത് റെഗുലർ ചെക്കപ്പ്സ് ഉണ്ടായിരിക്കും, എക്സസൈസ് കാര്യങ്ങളെല്ലാം നമ്മളെ ഫോളോ അപ്പ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കും. സോ നമ്മൾ ആർക്കും ശല്യമാവാത്ത രീതിയിൽ വീഡിയോ എടുത്ത് ഫുട്ടേജ് വെച്ചാണ്. സോ അപ്പടി അന്ന ചെക്കപ്പെല്ലാം മുടിച്ച് ഞാൻ കിളമ്പിട്ടേ. സോ ഇങ്ങനെ വന്ന് ഇതാങ്ക ഓവറോൾ ഒരു വ്യൂ. செக்கப் நார்மல் செக்கப் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து கேட்டுருக்கீங்க, நிறைய பேரோட க்வெஸ்சன் என்னென்னா, ஏன் சென்னையில் வந்து டெலிவரி பார்க்கல, ஏன் வந்து அக்காவோட வீட்டான டெலிவரி பார்க்கல, லைக் அவங்க வந்து பாலக்காடு எந்த சென்னை. ஸோ ரெண்டுமே இல்லாமல் எதுக்கு நீங்கள் கொச்சி வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் கொச்சி வந்ததுக்கு மெயின் காரணமே வந்து லைக் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பர்த் வில்லேஜில் அவங்க ஒய்ஃப்க்கு டெலிவரி பார்த்தாங்க. ஸோ வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் எனக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட் பர்த் வந்து அவங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு வந்து சிசேரியன் ஆச்சு. ஸோ வந்து செகண்ட் பர்த் வந்து அவர் வேறு யாரோ சொல்லியிருக்காங்க போல், இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் டெலிவரி வந்து இவங்க நார்மல் டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஓகே, ஏன் ஒய் கான்ட் வி ட்ரை திஸ் அப்படின்றத மோரர்லெஸ், இதுதான் வந்து ஒரு நார்மல் டெலிவரி தான் வந்து லைக் எங்களோட மெயின் அஜெண்டா கிடையாது. ஸோ இட்ஸ் கடைசியில் அது நம்ம கையில் கிடையாது, நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா. ஸோ அது எல்லாமே வந்து லைக்
இட்ஸ் நேச்சர்ஸ் வே. ஸோ அதனால் அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு தான் சரி, லைக் வி கேம் இயர். ஸோ இதில் என்னென்னா நார்மல் டெலிவரி ப்ளஸ் சி செக்ஷனும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. லைக் ஸோ நான் பார்த்தேன், எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து லைக் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் வேணாம், ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனால் அது எப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு மெக்கானைஸ்டாக செக்கப்புக்கு ஒரு பயங்கரமான ஒரு கியூவு. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டு அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லே எங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது பேசிக்காக. ஸோ நம்ம வை கான் பி ட்ரை திஸ் அப்படி தான் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி தான் நாங்கள் பர்த் வில்லேஜ் வந்து சர்ச் பண்ணி அதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இதில் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ்னால் டிசிஷன் அத்தாரிட்டி வந்து ஒய்ஃபு ஹஸ்பண்ட், வேறு யாரையுமே இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. பொண்ணு வீட்டு சைடில் அவங்க அம்மா அப்பா, பையன் வீட்டு சைடில் அவங்க அம்மா அப்பா. ஸோ யாருமே வி கே நாட் டேக் டிசிஷன். ஸோ நம்மளோட டிசிஷன் வந்து நம் அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுக்கிற டிசிஷன் மட்டும்தான். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப லைக் ஓகே ஃபைன், நம்ம எது வந்தாலும் நம்ம டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ளஸ் வந்து இதில் என்னென்னா ஸோ அவங்க நிறைய வந்து அவங்களோட சக்ஸஸ் ரேட் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் நிறைய அவங்க சக்ஸஸ் ரேட் வச்சுருக்காங்க. நம்ம டிசிஷன் கிட்ட நம்மக்கிட்ட கேட்பாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ரீச் போர்ஷன்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் டெலிவரி பண்ண நீங்கள் உங்களுக்கு ரெடியாக, அவங்க காம்ப்ளிகேஷன் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பொறுமையாக உட்காந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஹாஸ்பிட்டலில் அது பண்ணுறதில்ல. ஸோ இங்கே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் சின்ன சின்ன இஷ்யூ இருந்தாலும் இது இருக்குது, இதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். ஸோ வி கே நாட் ப்ரெடிக்ட். ஸோ இதுக்கு இட்ஸ் யுவர் டிசிஷன் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க ரிஸ்க்ஸ்க்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுவாங்க, இது இந்த ரிஸ்க்கும் வரலாம். ஸோ அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்க தயார்னா லைக் இட்ஸ் நம்மளோட ஒரு சாய்ஸ் தான் அது. ஆனால் மெயின் பாயிண்ட் என்னென்னா இப்போ நார்மல் டெலிவரி பண்ண பர்த் பெயின் வருது, ஸோ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா நான் கூட போய் அவள் கையை பிடிச்சின்னு பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம், அவளை மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ நிறைய ஹாஸ்பிட்டலில் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ சிசேரனாக இருந்தாலும் நான் கூட இருக்கலாம். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப லைக் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ஓகே ஃபைன், அவரோட லைக் அவருக்கு ஒரு கஷ்டமான பீரியடு. ஸோ நான் இருந்தால் நான் என்ன தவிர வேறு யார் இருந்தால் கூட அவள் பெட்டராக ஃபீல் பண்ணுவோன்னு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்து சிசேரனாக இருந்தாலும் அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணி ஸோ ஐ கேன் பி வித்தர் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவளுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே மாமா நீ இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ சிசேரனாக இருந்தாலும் சரி நார்மல் டெலிவரி இருந்தால் சரி. ஸோ இதில் வந்து நிறைய சாய்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. டெலிவரி அப்படின்னா லைக் ஃபஸ்ட் வந்து பெட் பர்த்னு ஒன்று இருக்குது. பெட் பர்த்னா பெட்டில் படுத்து டெலிவரி பண்ணுறது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுள் போஷனில் நீங்கள் எப்படி வேணால் டெலிவரி பண்ணலாம். நார்மல் லைக் ஒரு நான் அந்த ரோப்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா, துணியில் செஞ்ச ரோப்பு. ஸோ அதை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு டெலிவரி பண்ணலாம். ஒரு ஒரு கட்டை இருக்குது. ஸோ அது வந்து லைக் கிளாசட்டோட ஷேப்பில் அந்த கட்டை இருக்குது, அது மினி ஸ்டூல் மாதிரி, அந்த ஸ்டூலில் உட்காந்து டெலிவரி பண்ணலாம். பலூன்ஸ் இருக்குது, ஐ மீன் லைக் அந்த எக்ஸசைஸ் பலூன்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் உட்காந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சு. ஸோ அவங்க கொடுக்குற ஸ்ட்ரெச்சஸ்லாம் மெயின்லி அது டெலிவரி டைமில் அவங்க சொல்லுவாங்க போல். ஸோ அதெல்லாம் பண்ணி பாடி ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வந்து டெலிவர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இன்னொன்றுன்னா வாட்டர் பர்த் இருக்கீங்க, பெரிய வாட்டர் டப்பில் ஸோ தண்ணியில் போட்டு அதில் உட்காந்து டெலிவர் பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் கேட்கலாம் எப்படி நீங்கள் கடைசி ஒரு மாதம் போய் அங்கே உட்காந்துட்டீங்க, அப்புறம் மற்ற செக்கப்லாம் நீங்கள் எங்கே பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ மற்ற செக்கப்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்களா, இனிஷியலாக ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டோம், ஐ மீன் லைக் இவங்கக்கிட்ட நாங்கள் வந்து டெலிவரி இங்கே தான் பார்க்க போகிறோம் கொச்சியில் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த ஸ்கேன் இந்த மந்தில் இந்த ஸ்கேன் எனக்கு வேணும். ஸோ நீங்கள் உங்கள் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு போய் நார்மல் செக்கப்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரெகுலராக நம்ம டெய்லியும் கொச்சிக்கு ட்ராவல் பண்ணி போக முடியாது வீக்லி வீக்லி. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஏரியா திருவள்ளூர்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நார்மல் செக்கப்ஸ்லாம் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து மெயில் பண்ணி விடுவோம். ப்ளஸ் இவங்க வந்து நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒர்க் அவுட் கிளாஸஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுவாங்க. நிறைய உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் எப்படி ப்ரெஸ்ட் ஃபீடிங்க்கு ஒரு செப்பரேட் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து லைக் என்ன மாதிரி நியூட்ரிஷன் நீங்கள் எடுக்கணும், என்ன மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பண்ணலாம், எப்படிலாம் நீங்கள் வந்து குழந்தையோட க்ரோத் எப்படி செக் பண்ணணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தருவாங்க. ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 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 ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் தான் கேரளா சொல்லவே தேவை, பச்சைப்பு சேர்ந்து பங்கமாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக சைலண்டான ஒரு ஏரியா, சூப்பராக வந்தோமா நம்ம டெலிவரி பண்ணோமா போனோமான்னு இருக்கலாம். எய்தர் அது நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ வாட் எவர் இட் இஸ் அந்த ஒரு ஹாப்பியாக போகலாம். ஸோ நாங்கள் அதனால தான் இங்கே தனியாக ஒரு வீடு ரெண்ட் எடுத்து, ஸோ எல்லா குக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா மாதிரி ஒரு ஃபர்னிஷ்டு வீடாக ரெண்ட் எடுத்து பக்கத்துலேயே. லைக் இவங்க வந்து என்னென்னா நீங்கள் கேட்பீங்க ஐயோ நம்ம வீடுலாம் தேடி அலைனுமே அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்காங்க, என்னென்னா அவங்க டைஅப்பில் இருக்க ஒரு
30 ஃப்ளாட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லா, அவங்கவுங்க யாருக்கு எப்படி எப்படி பிடிக்குமோ. சில பேருக்கு ஃப்ளாட்ஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில பேருக்கு வில்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நாங்களாம் ஒரு வில்லா தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இவங்க ஒரு 30 அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க. 30 கான்டாக்ட்லேயும் நம்ம ஃபோன் பண்ணி எங்கே நியரஸ்ட் உங்களுக்கு, லைக் 5 கிலோமீட்டர்ஸ், நாங்கள் தங்குறது வந்து எனக்கும் பர்த் வில்லேஜுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம். ஸோ அதில் அங்கேருந்து நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன். சில பேருக்கு 14 கிலோமீட்டரில் இருக்குது, சில பேருக்கு 500 மீட்டர்லேயே பக்கத்துலேயே, 1/2 கிலோமீட்டர்லேயே பர்த் வில்லேஜ் பக்கத்துலேயே வீடு இருக்குது. ஸோ அவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடை நம்ம சூஸ் பண்ணி அவைலபிலிட்டி இருந்தால் புக் பண்ணி நம்ம அங்கே செட்டில் ஆகிக்கலாம். ஸோ அதுதான் சொல்லுவேன், இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், ஜாலியான ஒரு ப்ராசஸ். இதை நம்ம வந்து டென்ஷனாக எடுத்துன்னு போன அவசியம் இல்லை. ஈவன் லைக் சர்ஜரி போகிறோன்னா கூட இவங்க அதை ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டான வேயில் கொண்டு போகிறாங்க. நமக்கு கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிடுச்சினாலே நமக்கு அது ஈஸியான மேட்டர் ஆகிடும். ஸோ ப்ளஸ் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு குட் நியூஸோடு வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறோம் நாங்கள். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குஞ்சாவை பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் கடைசியாக பண்ண செக்அப் வரைக்கும் குஞ்சாவை வாஸ் வெரி குட், நல்ல ஹெல்த்தியாக, குழந்தை சூப்பராக இருக்குது, நல்ல வெயிட் கெயினில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்குமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம் குஞ்சாவை பார்க்கணுன்ட்டு. ஐநோ நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், குஞ்சாவை வந்தாச்சா, குஞ்சாவை வந்தாச்சான்ட்டு. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ பேர் வந்து குஞ்சாவுக்காக வெயிட் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டான டெலிவரி, லைக் வெயிட்லேருந்து போகிற வரைக்கும், ஹாஸ்பிட்டலில் டெலிவர் பண்ணுற வரைக்கும், குஞ்சாவை கையில் எடுக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன், நீங்களும் பார்த்து ஹாப்பியாக இருங்க. ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச். லைக் உங்கள் அன்கண்டிஷ்னல் லவ் நான் பார்க்குறேன் சீரியஸாக. இன்றைக்கி அவ்வளோ பேருக்கு வந்து குஞ்சாவை மேலே இவ்வளோ ஆசையாக இருக்கீங்க பார்க்கணும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் நாங்கள் ரொம்ப லைக் இது புண்ணியம்னு எப்படி சொல்கிறது, நான் அந்தளவுக்கு எமோஷனலாக பேசினதில்லை, ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு லைக் இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஹாப்பியாக பார்க்கணும், அது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பாசிட்டிவாக இருக்கோன்ட்டு, எங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட இருந்து தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேர் பாசிட்டிவ், 1-2 பிக்கல் புடுங்கல் கமெண்ட்ஸ் வரும், பட் ஸ்டில் 99% மெஜாரிட்டி எனக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம கொஞ்சம் பார்க்குறோம், தாக்குறோம், தூக்குறோம். ஓகே ஓகே கைஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் வந்து வழக்கம் போல் நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மறக்காமல் பொலிகப்பல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நாங்கள் போடுற வீடியோ வரும். ஸோ ஹாப்பி, தேங்க் யூ ஆல், பாய், லவ் யூ.